பிக்பாஸ் சீசன் 7 டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க அர்ச்சனா. ஸோ நிறைய பேர் அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டும் வந்துட்டு இருக்காங்க. பிக்பாஸ் ஹிஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒயில்ட் கார்டு என்ட்ரியாக வந்தவங்க ஒரு கண்டஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்னெல்லாம் பரிசு ஜெயிச்சிருக்காங்க, எவ்வளோ கேஷ் ப்ரைஸு, என்ன கார், அந்த காரோட மதிப்பு என்ன, ஃப்ளாட்டோட மதிப்பு என்ன அவங்களுக்கு கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி இதை பற்றி டீட்டெயிலாக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிக்பாஸ் சீசன் 7 நிறைய ஆதரவு கிடைச்சிருக்கு அர்ச்சனாக்கு. ஸோ வந்து ஆரி நிறைய ஓட்ஸ் வாங்கியிருந்தார் அப்படின்னு பேச்சு வந்தது இல்லையா, அவரோட அதிகமாக அர்ச்சனா வாங்கியிருக்காங்களாம். ரொம்பவே போல்டாக பிக்பாஸில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணாங்க, எல்லா கண்டஸ்டன்ஸையுமே வந்து ஃபேஸ் பண்ணாங்க அர்ச்சனா. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ 50 lakhs கேஷ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்க ஃப்ளாட்டோட மதிப்பு வந்து 15 lakh rupees அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் 77 வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. என்னப்பா 100 நாள் 105 நாளில் 77 தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஒயில்ட் கார்டு என்ட்ரியாக தானே உள்ளே போனாங்க. ஸோ வந்து 77 வந்து அவங்க உள்ளே இருந்திருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 15 lakh rupees வந்து கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த காரோட மதிப்பு என்ன அப்படின்னா வந்து 10-20 lakh rupees அந்த காரோட மதிப்பு. ஸோ விட்டாரா கார் தான் வந்து அர்ச்சனாக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அர்ச்சனா பார்த்தீங்க அப்படின்னா வந்து 100,000 தான் இன்னுமே பொருளை போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு அவங்க வந்து நிறைய பணம் வந்து வின் பண்ணியிருக்காங்க, நிறைய மக்களோட மனசையுமே ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு அர்ச்சனாவுக்கு பெரிய சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஸோ வெளியில் வந்து அர்ச்சனா கூட என்னோடய ஃபேன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நன்றி, இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, நான் இத்தனை நாள் வந்து பிக்பாஸ் வீட்டில் இருப்பேன்னு சொல்லிட்டு நானே நினைக்கல, எல்லாரும் எனக்கு அந்தளவுக்கு லவ் கொடுத்துருக்கீங்க, சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேன்ஸு கூட ரொம்ப பெரிய தேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.